மூன்றாம் மாதம் 14ஆம் தேதி வீட்டில் நித்திரி அடக்கையாக வந்து கொண்டு போனோம். யார் கொண்டு போனது? எல்லாரும் வந்தவங்க எல்லா கல்லரும் வந்தவங்க ராணுவம் எல்லாம் வந்து கதவை உண்டாக்கித்தான் வந்து குழுக்க வந்து என்ற புள்ளியை கொண்டு போனவங்க நம்மளை புள்ளி எட்டு பேர் சமாச்சும் இந்த பிள்ளையை காணவும் இந்த டோறும் முடியும் இல்லாம கிடக்குது. இந்த புள்ளையை தான் தேடி அலைஞ்சோட சரீரம் இந்த பிள்ளை எந்த தவறும் செய்யல அவர் படிச்சு கொண்டிருந்தவன் புள்ளைய ரெண்டு பேரும் கிட்ட எட்டு வருஷமா கொழும்பு நாலாம் அடியும் கேட்டெல்லாம் திடீர்னு எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. அவர் ஓயல் படிச்சு முடிஞ்சு ஏழு சென்றவர் ஆனால் படிச்சு நாங்கள் தேடாதேடாவும் இல்லை செய்யாதா பாட்டாவும் இல்லை. அப்படியே வந்து எங்க பிள்ளையோட போன் வந்து எடுத்தோட அவங்க நாங்கள் கேம்புக்கு விசாரணையோட போய் அவங்க நிற்கிறோம் அவங்க கண்டனா நான் கண்டனா நான் கண்டு அவையிட்டே கேட்டேன் கேட்க அவைய எந்த வேணும் பதிலும் சொல்லவும் எந்த கேம்புன்னு சொல்லல நாங்கள் கேம்புகளோட திரிஞ்ச நாங்கள் பிடிக்க நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் பொழுது குறிப்பாக தகவலும் கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்படி தான் வந்து நாங்கள் நித்திர அடைக்க கதவை உடஞ்சி வந்து கொண்டு வந்து பிள்ளையை கொண்டு நித்தியாக கொண்டு வந்த உள்ளுக்கு வந்த ராணுவம் வந்தது போக்களோட வந்தவங்க ஏழு பேர் உள்ளுக்கு வந்தவங்க வந்து அதோட யார் வந்தது அதோட வெளியில ராணுவம் மற்ற ராணுவம் உள்ளுக்கு கொஞ்சம் இந்த சீல் உட்படாமல் வந்தவங்க எல்லாம் அது பிடிக்க வந்தவையா பிடிக்க வந்து பிடிக்க வந்து எங்கள் பிள்ளையோட ஃபோன் எடுத்துகிட்டு போனேன் நாங்கள் எங்க எல்லாம் போறோம் எல்லா இடம் கேக்குறோம் போகாத இடமே நாங்கள் இல்லை இப்ப எங்கட வீட்டு நாங்கள் இதற்கு விசாரணை வந்தோம் இதுக்கு எனக்கு எடுத்து வெள்ள தொண்ணூறாம் ஆண்டு ஒரு கொடியும் மோசம் போயிட்டான் இப்போ எங்களுக்கு ரெண்டு ஒம்பளை பிள்ளைய கட்டிட்டு இங்கே இல்லை நான் அனுப்பி போட்டேன் அங்கே இந்தியா கடத்தி கொடுத்தீங்களா எல்லாம் கொடுத்துருக்கு எல்லா விசாரணையும் கொலைச்சிட்டு போட்டிலேயே கிடக்கு எல்லாம் என்னண்டு எல்லாம் வந்து ராணுவம் வந்து எல்லாரும் வந்தாண்டு கொடுத்துருக்குது.